கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஈஸ்வர், ஜெயஸ்ரீ, மகாலட்சுமி இவங்களுடைய விஷயம் தான் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது. இதில் ஜெயஸ்ரீயோட இன்டர்வியூஸ் எல்லாத்துலேயுமே வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவங்க ஈஸ்வர் மேலேயும் மகாலட்சுமி மேலேயும் நிறையா குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க. இதை தொடர்ந்து ஈஸ்வருக்கு இப்போ பெயில் கிடச்சி அவர் வெளியிலையும் வந்துட்டார். டிவோர்ஸ் கேட்டு தன்னை துன்புறுத்தி வயிற்றில் எட்டி உதச்சதுனால மயக்கம் போட்டு விழுந்தாங்க ஜெயஸ்ரீ. அதை தொடர்ந்து போலீஸ் ஈஸ்வரையும் அவங்களுடைய அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களை வெளியில் எடுக்கணும் அப்படின்றதுக்காக மகாலட்சுமி தான் எங்கேயோ தலைமறைவாக இருந்து ஒரு ரெண்டு வக்கீலை அனுப்பிச்சு ஈஸ்வர் வந்துட்டு பெயில் மூலியமாக வெளியில் எடுத்திருக்காங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஈஸ்வர் பிரஸ் மீட் கொடுத்தாரு. இதுல நிறைய விஷயங்கள், ஜெயஸ்ரீ மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு, அதுலயும் ஜெயஸ்ரீயோட குற்றச்சாட்டு எதையுமே அவர் ஒத்துக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அவர் எடுத்தோடனே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஜெயஸ்ரீக்கு தான் ஏகப்பட்ட அஃபேர்ஸ் இருக்குது, ரொம்ப முக்கியமா பாக்கணும்னா மகாலட்சுமியோட கணவனுக்கும் இவங்களுக்கும் தான் கள்ள தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. இதனால மக்கள் ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மகாலட்சுமி அனுப்பிச்ச அந்த ரெண்டு வக்கீல் தான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்கு. இவங்க இது மட்டும் சொல்லி கொடுக்கலங்க, ஜெயஸ்ரீ வந்துட்டு தங்கிட்ட இருக்கிற காசு பணத்துக்காக தான் இவ்வளவு தூரம் ஆசைப்பட்டு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுலாம் என் மேல திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க பூட்டு போட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிறாங்க, என்னை உள்ளே விடல, நான் ஜட்டி வாங்குறது கூட காசு இல்லாம ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்றாரு. இதுவும் அந்த வக்கீல்கள் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நீங்க பிரஸ்ல பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இதை வச்சு தெரிய வருது அப்படின்னு சொன்னா, ஜெயஸ்ரீ இந்த கேள்விக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் தான் சொல்றாங்க, சரிங்க நான் இந்த மாதிரி பண்றேன்னே வச்சுக்கிறோமே, மகாலட்சுமி மேல நான் ஃபால்ஸ் அலிகேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா மகாலட்சுமி அடுத்த நிமிஷமே வெளியில வந்து மீடியா முன்னாடி என் மேல யார் ஃபால்ஸ் அலிகேஷன் கொடுத்தது, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கலாமே, ஆனா மகாலட்சுமி எங்க இன்னும் வெளியிலேயே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கறாங்க. இதுக்கு யார்கிட்ட இருந்துமே பதில் இல்ல. இப்படி இருக்கிற பட்சத்தில் ரிலையபிள் ரிசோர்ஸ் மூலயமா தெரிய வர்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மகாலட்சுமி வந்துட்டு தன்னுடைய அம்மாவோட ஃபேமிலியில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. ஆனால் அவங்க கூடிய சீக்கிரம் மீடியா முன்னாடி வர்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வெளியில் வர்றதுக்கான டைம் பார்த்துட்ருக்காங்க. வெளியில் வந்தாங்கன்னு சொன்னால் ஜெயஸ்ரீயோட எல்லா கேள்விகளுக்கும் அவங்களுக்கு பதில் இருக்குது, பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னே சொல்கிறாங்க. நிறையா பேர் இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய வக்கீல்கள் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஜெயஸ்ரீ என்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்களோ அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, இதுக்காக தான் மகாலட்சுமி இவ்வளவு நாள் டைம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்க டைரக்டா பிரஸ் மீடியா சொல்லிட்டு மீட் பண்ணாம ஒரு ஃபேஸ்புக் லைவ் வீடியோ இல்லைன்னா ஒரு லைவ் சாட் கொடுத்து அவங்களுடைய பதிலடியை சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா பிரஸ் மீடியா முன்னாடி மீட் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா ஜெயஸ்ரீ கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கும், இதை வச்சு நிறைய கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றதுனால ஒரு லைவ் வீடியோ அப்படின்னு சொன்னா தான் சொல்றதான் வெளியில வரும் அப்படின்ற ஒரு ஏற்பாடுல அவங்க இருக்காங்க அப்படின்னே தெரிய வருது. இதில் ஜெயஸ்ரீ வந்து நிறைய ஆதாரங்கள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஒரு ஆதாரம் வந்துட்டு இப்போ லீக் ஆயிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஜெயஸ்ரீக்கும் தன்னுடைய கணவரான ஈஸ்வருக்கும் நடுவில் நடந்த சண்டைகள், அதாவது அவங்க ரொம்பவே பயங்கரமான கான்வர்சேஷன் வச்சுருந்துருக்காங்க. இதில் மகாலட்சுமினால தான் அவ்வளோ பெரிய கான்வர்சேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஜெயஸ்ரீ கேட்குற கேள்விக்கு ஈஸ்வர் எந்த பதிலுமே சொல்ல முடியாமல் தவிக்கிறாரு. ஜெயஸ்ரீ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ என்ன ஏன் முன்னாடியே வந்து மகாலட்சுமி கிட்ட இவ்வளோ கொஞ்சி கொலாவி பேசிக்கிட்டு இருக்க, இந்த இஷ்யூக்குள்ள எதுக்கு குழந்தைங்களை இன்வால்வ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஸ்ரீ பயங்கரமா கத்துறாங்க. அதுக்கு ஈஸ்வர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ மட்டும் வெளியில சுத்தலையா, நீ மட்டும் ஊர் சுத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ஜெயஸ்ரீ வந்துட்டு, நான் எங்க போனேன்னு நீ சொல்லு, எங்க போனேன்னு சொல்லாம வெளியில சுத்தறியா வெளியில சுத்தறியான்னு சொன்னா மட்டும் போதுமா, எங்க போனேன்றது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. மாத்தி மாத்தி இதே பிரச்சனை தான் அடிக்கடி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம என் மேல இந்த மாதிரி புகார் சொல்றதுக்கு மகாலட்சுமி வந்து உன்கிட்ட சொல்லி கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஸ்ரீ கேக்குறாங்க. ஆனா இந்த மாதிரி எத்தனை கேள்விகளுக்கும் ஈஸ்வர் வந்துட்டு ஒரே ஒரு பதில் தான் சொல்லிட்டு இருக்காரு, நீ மட்டும் வெளியில போகலையா, நீ மட்டும் அதெல்லாம் பண்ணலையா, நீ மட்டும் இதெல்லாம் பண்ணலையா அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்காரு. ஸோ மகாலட்சுமி வந்துட்டு ஜெயஸ்ரீக்கும் ஈஸ்வருக்கும் நடுவில் வந்ததுனால ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஈஸ்வர் வந்துட்டு ஜெயஸ்ரீ சொல்கிற குற்றச்சாட்டுகள் எதையுமே அவர் ஏற்றுக்கல, எல்லாத்துக்கும் மேலே ஜெயஸ்ரீ தான் வந்துட்டு தப்பானவங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த கேஸ் வந்துட்டு எவ்வளோ தூரம் போகும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.